சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திரு என்கிற தலைப்பின் கீழே கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் அதே தலைப்பின் கீழே தியானிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு விசை வந்தார் பாவிகளை ரட்சிக்க, நமக்காக அடிக்கப்பட்டார், இரத்தினார், மரித்தார், 3 நாள் உயிரோடு எழுமினார். எந்த மனிதன், எந்த மனுஷி தன்னுடைய வாழ்க்கையிலே மனஸ்தாப்பட்டு மனம் திரும்பி, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னி என்று சொல்லி மனஸ்தாப்பட்டு மனம் திரும்பி அறிக்கையிடுகிறாளோ அவள் பாவங்களை அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். மன்னித்தான் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றால் அவள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று இருக்கிறது. ரட்சிக்கப்படுவார்கள் என்று அப்படி ரட்சிக்கப்பட்டவளை கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். எதற்காக சேர்க்கிறார்? அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ணத்துவத்தை அடைய வேண்டும் என்பதற்காக சபைக்குள்ளே சேர்க்கிறார். அப்படி சபைக்குள்ளே சேர்க்கப்பட்ட பின்பு இயேசு இன்னொரு விஷயம் வரப்போகிறார் என்பதையும் சபை அறிந்திருக்க வேண்டும். இயேசு வருவாரா? வருவார். எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். அப்படியானால் அவர் வரும்போது என்ன நடக்கும்? எபிரேயர்கள் நிருபம் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2வது தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். இயேசு ஒரு விசை வந்தார் பாவிகளை ரட்சிக்க, இன்னொரு விசை தரிசனம் ஆவாராம். எப்படி? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை. சபை வானத்துக்கு வாசல். இவைகளெல்லாம் நடக்கும்போது இயேசு வருவதற்கு முன்னால் அடையாளங்கள் என்ன அத்தனையும் சொல்லிட்டு இவைகளெல்லாம் பார்க்கும்போது அவர் வாசல் அருகே சபைக்கு அருகே வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கணும். வாசல் வந்து விட்டான்னு அறியுங்கன்றார். இப்போ வாசல் அருகே வந்து விட்டு அவரை எதிர்பார்க்கிறோம். காத்திருக்கணும், எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார்னு காத்திருக்கணும். காத்திருக்கிறவங்கள தான் கூட்டு போகிறார். அப்படி காத்திருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? வாசலருகே வந்துக்கிட்டவங்க, வந்த அவரை எதிர்பார்க்கிறவங்க எப்படி காத்திருக்கணும்னு சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசு என்ன சொல்றார்? என் வாசற்படியில் நிலைத்திருந்து. என் வாசல் வானத்துக்கு வாசல் எது? சபை. யாருடையது? இயேசுடையது. அது இயேசுடையது. அவருடைய அப்படி நான் அந்த சபைக்குள்ளே இருந்து நித்தம் விழித்திருந்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்படின்னா தினம் ஜபத்தில் அதிகமாக நேரத்தை செலவழித்து எப்போ வருவாரோன்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு ஆர்வத்தோடு சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். செவாவி நமக்குள்ள அவசியங்க. இன்னும் அதிகமாக உங்கள் நேரத்தை ஜபத்தில் இயேசு வந்தால் பறக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் காத்துருங்க. ஜபத்தில் விழிப்போடு காத்துருங்க. இது கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் என்ன அடுத்த சந்தன் சொல்லியிருக்குது? கதவு நிலையருகே நித்தம் என்னமா காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி கவனிங்க? இது கதவு, இது கதவு, இது வாசல் படி. இங்கே வாசலில் உட்காந்து நெத்தம் வெளிச்சுன்னு ஜோம் பண்ணுமா? எப்போ வருவார்? இப்போ என்ன சொல்லுது? கதவு நிலையருகே காத்திருந்து இந்த ஒட்டிருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி நித்தம் எனக்கு செவி கொடுக்கணும்? பைபிள் படிப்பீங்களா? ஏதோ படிப்போம். எதுக்கு படிக்கிறீங்க? ஏதோ ஆசீர்வாதமான வார்த்தை உள்ளே இருக்காதா? தேடி பார்த்து வாக்கு தத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுறது தான். எப்படி என்னதுக்காக வாழணும்னு சொல்கிறாரோ அது வாழ்ந்துச்சா வாக்கு தத்தம் நிறைவேற போகுது. வாக்கு தத்தம், வாக்கு தத்தம், வாக்கு தத்தம்னு பிடிச்சி ஜெபம் பண்ணியாக்கும். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு க்ரீம் பிஸ்கட் இல்லை, க்ரீம் பிஸ்கட் இதை கொடுத்து பாருங்க. இந்த க்ரீமை நக்கிட்டு பிஸ்கட்டை தூர போட்டுருங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக விசுவாசிகள் குழந்தையாகவே இருக்கிறாங்க. க்ரீம் நக்கிட்டு, அதாவது வாக்கு தத்தம் எடுத்துகிட்டு பிஸ்கட்டை தூர போட்ட மாதிரி வசனங்களை தூர போட்டுறாங்க.
என்ன உங்கள் நிலைமை எப்படி? கரெக்டாக எங்களை அப்படி தான் பிரதர் சொல்கிறீங்க. உங்களை சொல்கிறது தானே நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு தானே இதெல்லாம் செலவேஷன் டிவியில் இப்படிலாம் பேசுகிறோம். ம், அதுக்கு தானே பேசுகிறோம். உங்களுக்கு உங்களை மாற்றுறது தானே பேச வச்சாரு கத்தர். நீ கிரீம் விசுவாசியா? ஐயோ, இருக்கிற பேர் பிஸ்கட்டை சாப்பிட தெரியலே, கிரீமை சாப்பிட்டுட்டுருக்கிறேன். ஆ, சரி, இருக்கட்டும். இப்போது வசனங்கிறது நித்தம் என் நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன். அப்படின்னா தனோனி வேதத்தை படிக்கிறியே, எதுக்கு படிக்கணும்? செவி கொடுக்கணும். செவி கொடுக்குறன்னா என்ன? செயல்படணும். கேட்குறேன் ஆண்டவரே, நான் சொல், நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி செயல்படுறவங்களைத்தான் சொல்லுது. நித்தம் வசனத்தை படித்து 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 ஜோமன். ஏன்னா அந்த உபதேசம்தான், அந்த உபதேசம்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். முதல்ல பாவத்தில் இருந்தோம், தூக்கிட்டு வந்தார். இந்த சுவாபங்களை மாத்திரம் தாங்க உபதேசம். வேறு இயேசு சொல்கிறாரு, ஆண்டோட வார்த்தை சொல்லுது, வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66:2 என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என்ன சொல்றாரு? இயேசு வரப்போறாரா? வருவார். யாரைத்தான் நோக்கி பார்க்க போறாரு? என் வசனத்துக்கு நடுங்குறவனை நோக்கி பார்ப்பேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? உடனே கீழ்ப்படினும், உடனே கீழ்ப்படினும். ஆண்டவர் வசனத்தை வாசிக்கும் போதே நான் கீழ்ப்படுற ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. அப்படி நீ ஒப்புக் கொடுப்பாயானால், ஒவ்வொரு வசனத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால், அன்றைக்கு வெளிப்படும் போது காத்திருக்கிற நீ செவி கொடுக்கிறபடினால உன்னை கூட்டிட்டு போய் என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். அப்படியானா வசனத்தை படிக்கும்போது ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, நான் வாழ என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, படிங்க. அப்படி ஒரு வசனத்தை கத்தர் உணர்த்துவார்னா கையை வைங்க, இப்படி வாழ்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு கிருபை தருவார். மரியாள் சொல்கிறான், இதோ உங்களுடைய வார்த்தைக்கு நான் நமக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தை இப்படி ஆகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் இயேசு பிறக்கலை, 10வது மாதத்தில் தான் பிறந்தார். அப்படியே நீ ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க என்றைக்கு சூழ்நிலை வருதோ அன்றைக்கு அந்த வசனத்தின்படியே வாழ்கிறதுக்கு பலனும் தந்து செயல்படுத்துவார். ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா சரியாயிடும். நம்ம தான் பைபிளை படிக்கிறதுக்கு எதில் படித்தா என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் தானே படிக்கிறோம். எப்படி அது சரியாக இருக்கும்? இன்னைக்கு வசனத்தை தேவனை நேசித்து தேடியாக வாசிக்கிறோம். ஒரு நான் லவ்வுக்கு டெட் அகேன்ஸ்ட். இந்த வாலிபர்கள் லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? முன்ன பொண்ணு தெரியாத பொண்ணை பையனை பார்த்து லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? தெரிஞ்ச பையனோ தெரிய போனோ, எனக்கு இதுக்கு டெட் அகேன்ஸ்ட். ஆனால் அந்த பொண்ணு அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டான்னு வச்சுங்க, அன்பே அருவிரே நீங்கள் தான் எனக்கு எப்பொழுது உங்கள் நினைவாகவே இருக்கிறேன், தூக்கமே வரமாட்டேங்குது, உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறேன், எப்போவும் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதிட்டு நீங்கள் வரும்போது எனக்கு அந்த மெரூன் கலரில் ஒரு சுடிதார் எட்டு ரூபாய் சொன்னீங்களே எடுத்துருவாங்க, ஒரு வாட்ச் வாங்கி தருவேன்னு சொன்னீங்களே 950 ரூபாய்க்கு அது ஒன்று வாங்கிட்டு வாங்க. எனக்கு 2 கொலுசு வாங்கிட்டு வரேன், நீங்களே கொலுசு வாங்கிட்டு வாங்க. எனக்கு வரும்போது உன் விருப்பத்தின்படி உன் பர்த்டேக்கு நீ எதை வேணாலும் வாங்கிக்கின்னு சொல்லி 10,000 ரூபா கொண்டு வரும், நீங்களே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னான். இந்த இவ்வளவு நேசிக்கக்கூடிய அந்த பெண்ணு எழுதின ஒன்றே விட மாட்டான், திரும்ப திரும்ப பார்ப்பான். அன்பு ஆறுவீரே கண்ணே மணியன்னு சொல்கிறது மட்டும் வச்சு விட்டுருவானோ? அவள் என்னெல்லாம் எழுதியிருக்கிறான், எப்படிலாம் கேட்டிருக்கிறான், எதையெல்லாம் எழுதியிருக்கிறான், அத்தனையும் வாங்கிட்டு பர்த்டே அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பீச்சுக்கு வந்துடுங்கன்னா இவன் வாங்கிட்டு 5 மணிக்கே போய் நிற்கிறான். ஆசையாக அவன் மேலே நேசத்தில் 5 மணிக்கே போய் நிற்கிறான். எதுக்கு காத்திருக்கிறான்? காத்திருக்கிறான் 5 மணிக்கு. உயிரை எடுக்கிற பொண்ணுக்கே இதெல்லாம் செஞ்சு காத்திருக்கிறான்னா உயிரை கொடுத்த இயேசுவுக்கு நீ எப்படி காத்திருக்கணும்? யோசிச்சியா?
ஏன் அவன் காத்திருந்தான்? அவன் மேல அன்பு, அதனால எல்லாம் செஞ்சான். ஏன் உன்னால செய்ய முடியல? அன்பு இல்லை, அதனால செய்ய முடியல, காத்திருக்கல. புரியுதா? கேட்டா என்ன சொல்லி பாடுவ? என் உயிரான 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 இயேசு. பொய் பொய் வேற பாட்டில் பெந்தகோசுக்காரன் கெட்டு போனதில் பாதி பாடுறதுலே பொய் சொல்லி கெட்டுட்டான். சும்மா இருந்தாலும் பொய்ய சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி இயேசு உயிர் சும்மா கதையாக விடுற. அவ உயிர் நினைச்சு தானே போயிட்டா, 5 மணிக்கு போய் காத்திருக்கிறான். எப்படா வருவா? மிஸ் ஆயிடக்கூடாது, மிஸ் ஆயிடக்கூடாது, மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு அவன் அன்பாக எழுதின லெட்டரை பார்த்துட்டு அவன் எதெல்லாம் கேட்டுக்கால அத்தனையும் செஞ்சுக்கிட்டு போய் நிற்கிறானே. அதெல்லாம் நேசம். நான் அது கரெக்டுன்னு சொல்ல வரல. ஹலோ, எவனா போய் சொல்லிக்க போகிறேன். அது கரெக்டுன்னு சொல்ல வரல, தப்பு. நான் ஒரு தப்பான காரியத்துக்கே இவன் எப்படி பண்ணுறான்னா, உயிரை கொடுத்த இயேசு உனக்காக எனக்காக தன்னையே பலியாக்குன இயேசு வரப்போகிறார்னு சொல்லி உன்னை மீட்டெடுத்து வருவதற்கு அடையாளங்களை எல்லாம் காமிச்சு கீழ்ப்பிடிப்பான்னு சொன்னான். என்ன செய்ய போகிற? பைபிளை படிச்சுட்டு ஆசீர்வாதிங்க ஆண்டவரே சொல்ல போகிறேன். ஏன் வசனத்துக்கு நடக்க முடியல? ஏன் வசனத்துக்கு நடக்க முடியல? அதாவது உடனே செல்லணும். ஏன் இந்த வசனம் நம்ம கொடுக்குறார் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா பாவம் போயிடுச்சுது. இந்த சுவாவங்கள் நமக்குள்ளே இருக்குது. இந்த சுவாவங்களை மாற்றத்தான் திவ்ய சுவாவம் வரும். அப்போ மாறுறது எப்படி? திவ்ய சுவாவம் வரணும்னா இந்த சுவாவங்கள் மாறணும்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அதுக்கு தான் இயேசு சொல்கிறார், சத்தியத்தினால் உங்களை அவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம். அப்போ நம்மளை பரிசுத்தம் ஆக்கக்கூடியது இது வசனம். அதைத்தான் அவர் சொல்கிறார், நித்த என் வாசப்படியில் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து செவி கொடுக்குறேன். அப்படின்னா எப்போ வருவாரோ, எப்போ வருவாரோ, எந்த வசனத்துக்கு போடணும், ஆண்டவர் இந்த வசனத்துக்கு போடுறேன், அந்த வசனத்துக்கு போடுறேன்னு சொல்லி காத்திருந்து காத்திருக்கிறவன் கட்டாயம் கீழ்படும். காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குறவன் பாக்கியவான்றார். அப்படின்னா காத்திருந்து ஜெபித்து பாவம் இல்லாமல் காத்திருந்து இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கு காத்திருக்கிறவங்களாக இருக்கணும். எப்படி பிரதர், பைபிளை படிக்கிறீங்களா, வேதம் வாசிக்கிறீங்களா? அதை படிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. எந்த மனுஷன் தியானிக்கிறானோ அவனுக்கு தான் வாழணும்னு ஆசை வரும். படிக்கிறவன் சும்மா படிச்சுட்டு போவான், தப்பு தப்பாக படித்தா கூட அதுதான் அவனுக்கு புரியாது. எப்படின்னா சும்மா உதாரணம், ஒரு கால் இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒரு கால், ஒரு கால்னால் ஒரு வேளை இருக்காது அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை படிக்கிறான். ஒரு கால் இருக்காது, அவன் என்ன படிப்பான் தெரியுமா? ஒரு கால் இரு காது. என்ன இது படித்தான் அர்த்தம் எங்கே போத? ஒரு கால் இருக்காதுன்னா ஒருவேளை இருக்காதுன்னு அர்த்தம். ஆனால் அதில் எழுதப்பட்டது ஒரு கால் இருக்காது. அவன் என்ன பார்த்தான்? ஒரு கால் இரு காது. அப்படி படித்தாலும் தப்பு தான். ஒரு கால் இருக்காது, ஒரு கால் இருக்காது. எங்கேயோ போத இவன் படித்தான். இது யானமா? இது தியானிச்சுருந்தா என்ன பண்ணுவான்? இது என்னடா இப்படி வராத? ஓ, ஒரு கால் இருக்காதா? கரெக்டாக போயிடும். இன்றைக்கி படிக்க தானே செய்கிறோம், தியானிக்கலில்ல. தியானித்தாலாம் வசனம் தெரியும், அது புரியும், வழங்கும். நீ பைபிள் எதுக்கு படிக்கிற? கிறிஸ்டியன் ஐட்டம் சார், அதுவும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறேன், அதுவும் எங்கள் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க. படிச்சு போடா. ஏங்க பைபிள் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி தொல்லை கொடுக்குறனா தாங்க படிக்கிறேன். நீ படித்து என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிற? நீ வாழவே மாட்டேம்மா, எப்போ நீ வாழவே மாட்டேன். ஆனால் என் வசனத்துக்கு நடுங்கிறவன் நோக்கிப்பார். ஆண்டோட வசனம் சொல்லுது, நீதிமொழியின் புஸ்தகம் 13:13 திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். வேதம் சொல்லு பாருங்க, திருவசனத்தை அவமதிக்கிறவன். அவமதிக்கிறன் என்னென்ன? மரியாதை, அது கிடைக்கட்டும், அந்த வசனம் கிடைக்கட்டும், விட அந்த பெருசு இல்லை, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வசனத்தை. ஹலோ, மகா பரிசுத்தம் உள்ள தேவன் திவ்ய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, அதுவும் ஜீவனுடைய வார்த்தையை, வல்லமுள்ள வார்த்தையை, ஆவி உள்ள வார்த்தையை உனக்கு எனக்கு கொடுத்துட்டார். இது புக் இல்லைப்பா, இது புக் இல்லை, இது வந்து ஏதோ கதை புஸ்தகம் மாதிரி நினைக்கிற. இல்லை, ஒரு ஆண்டவர் தந்த திவ்ய, அதாவது அதுக்குள்ள உயிர் இருக்கிற வசனம்ப்பா, வசனம். அதை புரிஞ்சுக்கலையே, எத்தனையோ புஸ்தகங்களில் இதுவும் ஒன்று நினச்சி படிச்சுட்டு இருக்கேன். அப்படி தானே? அதனால் நான் அவமதிக்கிறேன். ஆனால் ஆண்டு வச்சுறேன் அவமதிக்கிறேன், என்னென்ன அது கிடைக்கட்டும், பரவாயில்ல.
இது ஒன்றும் பரவாயில்ல, இக்னோர் பண்ணு அப்படின்னு சொல்லி தள்ளிடுற பேர் இதை அவமதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. திருவசனத்தை அவமதிக்கிற நாசமாயிவிடும், நாசமாக போயிடும். வரலத்து போயிடுவாரு, வந்தால் பரப்பியா நாசமாக போயிடுவோம். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், கற்பனைக்கு பயப்படணும், பலன் அடைவான். இயேசு வரும்போது பலனோடு வருவார், பலன் அடைவான். இயேசு வந்தால் பறக்கும் செய்யலாம். புரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு மூணு விதமான கூட்டத்தாரால் வசனத்தின் படி வாழ முடியாது. மூன்று விதமான கூட்டத்தார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன், எப்படி? முதலாவது, தேவனை விட எந்த மனுஷன் தன்னை நேசிக்கிறானோ அவனால் வசனத்தை கேட்க முடியாது. ஏன்னா தேவனுடைய விருப்பம்தான் அந்த வசனம். ஆனால் தேவனோட உன்னை நேசித்தா அந்த வசனம் உன்னை பாதிக்கும், நீ கீழ் பிடிக்க மாட்டேன். புரியுதா? வேதம் சொல்லி பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6:60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். கவனிங்க, இயேசு ஒரு தேவாலயத்திலிருந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறார். நான் வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுக்கு நித்திய உண்டு, கடைசி நாள் எழுப்பேன்னு சொன்னார். ஆனால் இது அவரை பின்பற்றி போன அநேக சிஷ்யர்களுக்கு எப்படிப்பட்ட உபதேசம் ஆகிப்போச்சு? கடினமான உபதேசம். இவங்களை பாதிச்சிருச்சுங்க, இவங்களை பாதிச்சிருச்சு, செயல்பட முடியல. இவங்களை பாதிச்சிருச்சு, செயல்பட முடியல. அதனால் பின்னால் 66 இருக்கும், அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார். ஏன் முடியலைங்க? வசனத்தின்படி வாழ முடியாதவன் கடைசியில் பின்னால் 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 போயிட்டே இருப்பான். யோசித்துப்பார், உன்னை நீ அதிகமாக நேசிக்கிறியா? இந்த சீஷர்கள் தங்களை அதிகமாக நேசித்தாங்க. ஆண்டவர் சொன்ன வசனம் அவருக்காக வாழ்வேன் அப்படி இல்லை, அவர் மேலே அன்பு இல்லை, தங்கள் மேலே அன்பு. தங்களை பாதிக்கிறதுனால நம்மளால் முடியாது, நான் போயிட்டு வரேனும். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் இருந்தான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும் சொன்னார், கேட்டான், கற்பனைகளை கை கொடுனார். அப்போ சொன்ன, சின்ன வயசுலேருந்தே கற்பனை கை கொண்டிருக்கிறேன். அப்படி நான் உன் பேரில் எனக்கு ஒரே ஒரு குறை, ஒரே ஒரு குறை, ஆஸ்தியை வித்து தரத்தனை கொடுத்து என்ன பண்ணுவேன். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினாலே துக்கமுகமாய் திரும்பி போனான். ஏன், அவருடைய வசனத்து கீழ்படி முடியல. நிறையா கீழ்படிந்தான், இந்த ஒன்றே ஒன்று தான் இப்போ போகிறேன், அதையும் கீழ்படிவில்லை. ஏன், அவனுக்கு ஆஸ்தி மேலே நேசம், தனக்கு இந்த ஆஸ்தி வேணும், தனக்கு இந்த ஆஸ்தி வேணும். இந்த ஆஸ்தியில் நான் எவனும் நேசிக்க மாட்டான், ஆகவே இந்த பெரிய பணக்காரனாக இருந்தால் தான் முடியும். ஐயோ, இந்த வசனத்துக்கெல்லாம் நம்மளால் கீழ்படிவேன். அவனை பாதிச்சவனை ஓடிப்பட்டானே. யோசித்துப்பா, உன்னை பாதிக்குதா? தேவனை விட நீ ஒன்றை நேசித்தா கீழ்படிய மாட்டேன். என்னை பாதித்தாலும் சரி, என் தேவன் என்ன நேசிக்கிறார், நான் அவரை நேசிப்பேன்னு சொன்னான், பாதித்தாலும் ஆண்டவரே நான் கீழ்படிய தயார் அப்படி சொல்லுவேன். புரியுதா? வாச நிலையருகே காத்திருந்து எனக்கு நித்தம் செவி கொடுக்கணும். தினமும் பேசும்போது செவி கொடுத்துரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்படின்னு இருக்கும். என்னைக்கு? தினமும் கேளு, தினம் கேளு, அவருடைய சத்தத்தை கேட்டு 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 உடனே கீழ்படிச்சிரு. ஆனால் தன்னை நேசிக்கிறனால முடியாது. ரெண்டாவதாக, மற்றோரை நேசி, தேவனை விட மற்றோரை நேசிப்பதனால முடியாது. வேதம் சொல்லுது, 1 புஸ்தகம் 11:7. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவறுப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவறுப்பாகிய மோளேக்குக்கும் மேடையை கட்டினான். இங்கே இந்த எருசலேமில் சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்டினான். ஆனால் மேலே மலையில், அந்த மலைக்கு பேர் என்ன போட்டு தெரியுமா? இப்போ இங்கே இல்லை, வேற ஒரு நாசமலைன்னு. அந்த மலைக்கு பேர் நாசமலை, நாசமாக ஆக்கி பிடிச்சாங்க. நாசமலையில் மோளோவுக்கும் காமோசுக்கும் மேடை கொட்டுறான். அடுத்த தெய்வங்களுக்கு, விக்கிரகங்களுக்கு மேடை கட்டி செயல்படுறான். ஏன், ஏன், ஏன்? அடுத்த வசனம் சொல்லுது, 8 இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். அருமையானே, தேவனுக்கு ஆலயம் கட்டினவன் தான், ஆனால் இப்போ மேடை கட்டிட்டாங்க விக்கிரகங்களுக்கு. ஏன் செஞ்சானா? தன்னுடைய மனைவிகளுக்காக, தன்னுடைய ஸ்திரீகளுக்காக. தேவன் சொல்கிறாரு, எப்பா செய்யாத, நோ என்னால் முடியாது, நான் உங்களுக்கு செய்யத்தான் செய். தேவன் கோபப்பட்டு போயிட்டாருங்க, 2 தடவை தரிசனமாகி சொல்லி பார்க்குறாரு, வேண்டாம்
ஆனால் வேதம் ஏன் ஆண்டவருக்கு கோபம் வர்ற அளவுக்கு இவன் செஞ்சிட்டான், என் மனைவிகள் தான் முக்கியம், என் மறுமனையாட்டிகள் தான் முக்கியம், அதனால் இதுக்கு செய்ய முடியாது. யோசித்து பார், யோசித்து பார். உன்னை பாதிக்கிற வசனமாக இருந்தால் கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன், இல்லை நான் எங்கள் பெற்றவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, என் புருஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், என் மனைவி ஒத்துக்க மாட்டேங்கிறான், எங்கள் பிள்ளைகள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் என்னால் முடியாது சார். சொல்கிறியா நீ? உன் பிள்ளைகளை விட, உன் புருஷனை விட, உன் மனைவியை விட, உன் பெற்றவங்களை விட, உன்னோட சொந்தக்காரரை விட ஆண்டவர் சாதாரணா? அவருக்காக எல்லாவற்றையும் விடணும். அவர் தான் உனக்கு பெற்ற தகப்பன் தாய் தந்தார், அவர் தான் உனக்கு மனைவியை தந்தார், அவர் தான் உனக்கு புருஷனை தந்தார், அவர் தான் உனக்கு பிள்ளை தந்தார். நீ அவரை நேசிக்காம இவங்களுக்காக, இவங்க சொல்கிறாங்க என்னால் முடியாது பிரதர், என்னால் முடியாது, என்னால் முடியாது, அவங்கள நேசிக்கினாலே உன்னால் முடியாதுன்றியே. என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். யோசித்து பார், யோசித்து பார். அநேக வசனங்களுக்கு உன்னால் கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு காரணம் தெரியுமா? யாரையோ மற்றவங்களை நேசிக்கிறனால உன்னால் முடியல. ரெண்டாவதாக, நித்த நலகவனிய வாசல் அருகே விழித்திருந்து கதவு நில அருகே காத்திருந்து நித்தம் எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியம், எப்படா வருவார்னு சொல்லி காத்திருந்து செவி கொடுத்துட்டு இருக்கணும், சொல்லி அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ரெண்டு காரியம், ஏன் செய்ய முடியல? ஒன்று தானே நேசிக்கிறனால, ரெண்டு அடுத்தவனை நேசிக்கிறனால. மூன்றாவதாக, மற்றவங்களுக்கு பயப்படுறதுனால, பயப்படுறதுனால நேசிக்கிறது வேற, பயப்படுறது வேற. நான் இப்படி செய்யுமே, ஆண்டவரும் தான் போகணும்னா என் புருஷன் வெட்டி போடுவானே, கொண்டு போடுவானே, இந்த பயம், என் வீட்டார் வெளியே தள்ளிடுவாங்களே, வீட்டை விட்டு விளைவிக்கிடுவாங்களே, குடும்பத்தை விட்டு விளைக்கிடுவாங்களே, பயம், பயம், பயம். இந்த பயத்தினால தள்ளும். வேதம் சொல்லுது, ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். என்ன சொல்றான் பாருங்க, சவுல் தேவனால் ராஜாவாக்கப்பட்டவன், அமலேக்கரை அழிச்சிருங்கன்னு சொன்னார், ராஜாவை பிடிச்சிருங்க எல்லாத்தையும் அழிச்சுங்கினார், ராஜாவை அழிச்சிருங்க எல்லாத்தையும் அழிச்சுங்கினார். ஆனால் ராஜாவை பிடிச்சான், முதல் தரமானது ரெண்டாம் தரமான தப்பு வச்சான். கடைசியில் இது ஆண்டவர் அர்த்தப்படுறார், என் வார்த்தையை தள்ளிட்டான், என் வார்த்தையை தள்ளிட்டான், எனக்கு மனஸ்தாபமாக இருக்குன்னு சொன்னபோது இப்போ சொல்கிறாங்க, ஏன்ப்பா இப்படி செஞ்சேன்னு சாமுவேல் கேட்டால், நான் ஜனங்களுக்கு பயந்ததுனால செஞ்சேன். ஏங்க, ராஜாவுக்கு ஜனங்கள் பயப்படணும். இவன் சொல்கிறான், அவங்களுக்கு நான் பயந்ததுனால வசனத்துக்கு மீறிட்டனே. நீ எத்தனை தடவை வசனத்துக்கு மாறாக நடந்த, என் புருஷன் என்ன பண்ணுவானோ, என் மனைவி என்ன சொல்லுவாளோ, எங்கள் பெற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, ஐயோ என் வேலை ஸ்தலத்தில் என்ன சொல்லுவாங்க, பயந்து போய் எத்தனையோ வசனங்களுக்கு ஒன்றைய வாழ்க்கையை கீழ்ப்படிய முடியாமல் போயிட்டு, ஆனால் காத்திருக்கிறேன். அப்படியா காத்திருப்பாயனால் என் தேவன் மேலே நேசம் கொண்டு அவர் சொல்கிற வசனத்துக்கு உடனே கீழ்ப்படுவேன், கீழ்ப்படுவேன். பயப்படுறியா நீ? யாருக்கோ பயப்படுறியா? ஆண்டவர் என்ன சொல்கிறப்பார், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பா இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது நல்ல கவனி, நீ ஆண்டவருடைய மனவாட்டி, மனவாட்டி. வானங்களை விரித்து மனுஷனுக்குள்ளே ஆவிய வைத்தவன் நான், அவனுக்கு பயந்து எனக்கு மறக்கியே, என்ன மறக்கிறியே, நீ யார்? நீ யார்? யாருக்கோ பயந்து என்ன மறக்கிறிய? நீ பயந்ததுனால செய்ய முடியல, அவர் வேணாம் பருத. அப்படியா அவங்களுக்கு பயந்து என்ன மறக்கிறதுக்கு நீ யார்? நீ யார்? யோசித்து பார், யோசித்து பார். பயப்படுறதுனால தான் அநேக காரியங்களை செய்ய முடியல. ஆண்டோடைய வார்த்தைச்சது, உன் சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு பயப்படாதே, சரீரத்தையும் ஆத்மாவையும் கொன்று ஆத்மாவை நரகத்தில் போட வல்லவருக்கே பயப்படும்.
யாருக்கோ பயந்து வசந்தம் பண்ணி வாழ மாட்டேங்கிறிய. நீ பரலோகத்துக்கு ஜெயிச்சு வந்தால் போயிடுவியா? பரலோகத்துக்கு போயிடுவியா? நரகத்துக்கு போகிற ஆட்களில் முதல் ஆள் அதிகமாக பயப்படுறது, பயப்படுற ரெண்டாம் மரணமாக அக்னியும் கந்தம் இருக்கிற கடையில் பங்கடைவான். யார் பயப்படுற நீ? உன்னால் வாழ முடியலையே. தேவன் தந்த புருஷனுக்கு பயப்படுற, மனைவிக்கு பயப்படுற, பெற்றவங்களுக்கு பயப்படுற, உடன் வந்தவங்களுக்கு பயப்படுற, மாமியாருக்கு மாமனாருக்கு நீ வசந்த படி வாழ முடியாதுமா? ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், இந்த வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். நீ வசந்தபடி வாழ விரும்பும் போது உன்னை வெறுக்கலாம், உன்னை பயக்கலாம். கவனிச்சிங்க, பிலிப்பியர் ஆண்டோடு எப்படி வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. ரெண்டாவது அதிகாரம் 15 அந்த வசனத்தை வேதங்கிறது, அப்படி கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே நீங்கள் குற்றமற்றோடும் கபடற்றோடுமாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் செய்யுங்கள் என்று எழுதியிருக்கும். ஒரே சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, ஒரே சிந்தை, முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் செய்யுங்க. இயேசு உனக்கு ஒன்று சொல்லிட்டார்னா, வேதத்தில் கர்த்தர் உனக்கு சொல்லிட்டார்னா முறுமுறுக்காது, தர்க்கம் பண்ணாது, தர்க்கம் பண்ணாது. கவனிங்க, ஆமேன் இயேசுவே வாருன்னு உடனே சொன்ன யோவான் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? சிலுவையில் இயேசு தொங்குகிறார், மரியாள் மரியாள் அங்கே நிற்கிறாள், சில ஸ்திரீகளும் நிற்கிறாங்க. இயேசு சொல்கிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் வேதம் அழகாச்சது. உடனே அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். ஆண் எங்க அவன் குடும்பம் இருக்குங்க, ஆண்டவரே என் வீட்டை கேட்டு பார்த்துட்டு வரேன் சொல்லலை. உடனே அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். ஏன்? எப்பொழுது அவன் கிறிஸ்தியஸ் உள்ள சிந்தை, அவரை போல மாறிடணும், அவரை போல மாறிடணும், அவருடைய வருகையில் காணப்படுங்கிற இயக்கத்தோடு கூட, மகிமை அடையணுங்கிற இயக்கத்தோடு கூட வாழ்ந்து வந்தான் இவன். அருமையாவளே, ஒரு உலகனை வளர்க்கலாம், உன் குடும்பத்தார் உனக்கு தேவையில்லாம், ஆனால் இயேசு சொல்லும்போது சொல்கிற ஏசாயா 66:5 கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். வேதம் சொல்லுங்க, கவனிங்க, நல்லா கவனிச்சிங்க. ஏ ஆண்டவர் சொல்கிறாரு, என் வசனத்துக்கு நடுங்கிறவளே உங்களை அவங்க பயிற்சி தள்ளுவாங்க, நீங்கள் வசனத்தின்படி வாழ நினைக்கும் போது தள்ளுவாங்க, ஆனால் அவர் வரும்போது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி, காத்திருக்கிற உங்களுக்கு, வசந்தபடி வாழ்கிற உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அவருடைய முகம் உங்களுக்கு காணப்படும். ஆனால் உங்களை பகைச்சாங்க பார்த்தீங்களா, விருத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வெக்கம் உண்டாகும். விசுவாசி தான், சொந்தக்காரன் தான், வெக்கம் உண்டாகும். என்ன சொல்ல போகிறேன், ஆண்டவருடைய முகம் உனக்கு சந்தோஷமாக காணப்படுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லாமா, ஆண்டவரே நித்தம் விழித்திருந்து நிலையருகே விழித்திருந்து நான் காத்திருந்து செவி கொடுக்க என்ன ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுக்குறேன், என்னைக்கு வந்தாலும் பறக்கணும். ஆண்டவர் சொல்லாமா, சொல்லணும். என்னை நேசிக்கிறேன் மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, தவப்பனே, இயேசு எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்கத்தக்கதாய், என் நிலையருகே விழித்திருந்து காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குறவன் பாக்கியவான்னு சொன்னீங்களே. வாசல் படியில் விழிச்சிருக்கிறோம் ஜோமன்ற ரைட்டு, தினம் உங்கள் வசனத்தை நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாய், கீழ்ப்படிதலினாவே தாங்க. எந்தெந்த வசனங்களுக்கு நான் கீழ்ப்படியும் நினைக்கிறீங்களோ எல்லா வசனங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. ஏதோ படிக்கிறதுக்கு இல்லை, வாழ்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உடனே கீழ்ப்படியத்தக்கதான ஒரு ஆவி வரட்டும். உண்மை விட எங்களை நேசிக்க வேண்டாம், உண்மை விட மற்றவர்களை நேசிக்க வேண்டாம், உண்மை விட ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டாம். உங்களையே நேசித்து உடைய வருகைக்காய் காத்திருக்கும்படி வசனங்களை வாழ ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு நாமத்தில் பிதா.